ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இயற்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இப்போ நம்ம மூணாவது பார்ட் வீடியோ பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதில் வந்து பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஒன்று த்ரீ பாயிண்ட் டூ நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறத நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோரும் சேதை நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் அடுத்தடுத்த இரு இயல் எண்களினுடைய கூடுதல் எழுபத்தி அஞ்சு எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை ஈஸியாக ச ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்து இருக்குது இல்லை நார்மலாக வந்து இந்த மாதிரி நம்ம அந்த இயற்கணித அதை பயன்படுத்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தடு இருக்குது நார்மலாக எழுபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த நம்பர்னு கேட்கும்போது போது இதில் சரிபாதியாக பிரிங்க சரிங்களா சரிபாதியாக பிரித்தா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு வரும் சரிங்களா ஸோ இதை பாதிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இப்போ நம் இந்த நம்பரையும் ஒரு முழு நம்பரையும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முழு நம்பரையும் போட்டால் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஆன்சர் வரும் இது வந்து சும்மா நார்மலாக செக் பண்ணி பார்க்குறது இல்லை இந்த இயற்கணிதம் கோவை மூலமாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா நார்மலாக என்ன இரு அடுத்தடுத்த எண்கள் ஸோ முதல் எண்ணை நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் இரண்டாவது என்ன நம்ம வந்து எக்ஸு கூட ஒன்றை கூட்டியிருக்க இயல் எண்ணான சரிங்களா இயல் எண்ணா ஒன்றை கூட்டுனது கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை ரெண்டையும் நமக்கு கூட்டணுன்னா நமக்கு அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு கொடுக்குறாங்க எழுபத்தி அஞ்சு வருதுன்னு கொடுக்குறாங்க இங்கே எவ்வளோ இருக்குது எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இதை நம்ம வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய டேம் இல்லாமல் தனியானவன் பிரித்து எழுதல அப்போது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு அப்படின்ட்டு சரிங்களா ஸோ இதில் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈஸ் ஈக்குவல் டு நமக்கு எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கும்போது நமக்கு எக்ஸ டர்ம் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்கிறது ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்றுன்னு மாறும் ரெண்டு எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று ஈக்குவல் எழுபத்தி நாலு அப்போது நமக்கு வெறும் எக்ஸு தான் தேவை அப்போது இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு இந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல மாறும் எழுவத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு போட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது வரும் சரிங்களா அப்போது எக்ஸோட வேல்யூ முப்பத்தி ஏழுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ முப்பத்தி எட்டு இது தான் நமக்கான விடை முப்பத்தி ஏழுக்கம்மா முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது இரண்டு அடுத்தடுத்த எண்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதுதான் இங்கே வந்து விடையாகவும் கொடுத்துருக்காங்க இதன் அடுத்த சம் ஒருவர் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் ஆகிய மதிப்பிலான பணத்தாள்களை வைத்துள்ளார் இம்மூன்று மதிப்பில் உள்ள பணத்தாள்களினுடைய எண்ணிக்கையும் சமமெனில் அவரிடமுள்ள மொத்த பணத்தாள்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க நார்மலாக என்னென்னா இவர் வச்சுருக்குது ஒரு ரூபா தாளும் வச்சுருக்காரு அஞ்சு ரூபா தாளும் வச்சுருக்காரு பத்து ரூபா தாளும் வச்சுருக்காரு இவர் வச்சுருக்க இந்த தாள்களுடைய கவுண்டிங் மொத்தமாக செக் பண்ணும்போது எவ்வளவு இருந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதாவது எல்லாமே சரியான ரேஷியோ இல்லை இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் பத்து 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 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கன்னால் இதுவும் பத்து அஞ்சு ரூபா இருக்கும் இதுவும் பத்து ஒரு ரூபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவுண்டிங் ஈக்குவலாக இருக்குன்றாங்க அப்படி இருக்கும்போது இது எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஸோ இதை எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும்னா இதுக்கும் நம்மளுடைய சேம் சொல்யூஷன் தான் இதில் கொடுத்துருக்கறது என்ன அஞ்சு ரூபா கொடுத்துருக்கான் ஒரு ரூபாய் கொடுத்துருக்காங்க அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க பத்து ரூபாய் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் இது எவ்வளவுன்னு தெரியாது எத்தனை இருக்குதுன்னு தெரியாது அஞ்சு ரூபாய் இருக்கிறதும் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது பத்து ரூபாய் இருக்கிறதும் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் கூட்டும்போது எல்லாத்தையும் கூட்டும்போது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறாங்க இப்போ ஒன்று எக்ஸ் அஞ்சு எக்ஸ் பதினஞ்சு எக்ஸ் சரி சாரி பத்து எக்ஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு சீக்கொல்ட்டு ஆறு ஆறு ப்ளஸ் பத்து சீக்கொல்ட்டு பதினாறு பதினாறு எக்ஸு ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சரிங்களா நமக்கு தேவை என்ன வெறும் மட்டும் தான் தேவை அப்போ எக்ஸ் மட்டும் தேவைன்னா இந்த தொள்ளாயிரத்தி அறுபது இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய பதினாறு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் வரும் ஸோ இது அடி கொடுத்த வரும் ஒரு பதினாறா பதினாறுன்னு வரும் அஞ்சு பதினாறா ஐம்பது எண்பது ஆறு பதினாறா தொண்ணூற்றி ஆறு ஆறு பதினாறா தொண்ணூற்றி ஆறு இந்த ஜீரோவை மேலே ஏற்றிடுவோம் அப்போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஃபைன் பண்ணியாச்சுன்னா அறுபதுன்னு வந்திருக்கு சரிங்களா எக்ஸோட வேல்யூ அறுபது அப்போது இங்கே வெறும் எக்ஸ் தானே இருக்கு அப்போ இது அறுபது இது அஞ்சு இன்ட்டு எக்ஸு சரிங்களா இங்கே எக்ஸோட வேல்யூக்கு அறுபது சப்சூ சப்சூட் பண்ணி பாருங்க இங்கே எக்ஸோட வேல்யூக்கு அறுபது அப்படிங்கிறது நீங்க வந்து சப்சூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்கள் பத்து இன்ட்டு அறுபது சீக்கொல்ட்டு ஆறு அறநூறு அப்படிங்கிறது வரும் இங்கே முந்நூறுன்னு வரும் இங்கே அறநூறு அப்படிங்கிறது வரும் இங்கே முந்நூறு அப்படிங்கிறது வரும் இங்கே அறுபதுங்கிறது வரும் அறுபது ப்ளஸ் முந்நூறு ப்ளஸ் அறநூறு சீக்கொல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது விடை கரெக்டாக வருதா சரிங்களா ஸோ கரெக்டாக தான் வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பேஸிக்கான ஒரு சம் தான் சரிங்களா சரி ஓகே விடை பார்த்தீங்கன்னா அறுபது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தென் அடுத்து ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு நாலு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன மாணவர் வந்து அவர் எழுதக்கூடிய சரியான விடைனா நாலு மார்க் கொடுக்குறாங்க தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படுகிறது இதில் தெளிவாக பாருங்கள் கரெக்டாக எழுதியிருந்தால் நாலு மார்க் கொடுக்குறாங்க தப்பாக எழுதியிருந்தால் ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணுறாங்க குறைக்கப்படுகிறது அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் அறுபது வினாக்களுக்கு விடை எழுதி நூற்றி முப்பது மதிப்பெண்கள் பெற்றான் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு நார்மலாக அவன் எழுதின கொஸ்டின் அறுபது கொஸ்டின் எழுதியிருக்கான் எடுத்த மார்க் நூற்றி முப்பது மார்க் எடுத்திருக்கான் ஆனால் சரியாக எழுதியிருந்தால் நாலு மார்க் கொடுக்குறாங்க தப்பாக எழுதியிருந்தால் ஒரு மார்க்கு மைனஸ் பண்ணுறாங்க போது இவன் சரியாக எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்கான் அப்படிங்கிறதான் கொஸ்டின் சரிங்களா சரியான கொஸ்டின் அப்படிங்கிறது அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சரியான விட எழுதிய விழாக்கடியினுடைய எண்ணிக்கை எக்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறாங்க சரியாக எவ்வளோ எழுதியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா ஸோ எவ்வளவு எழுதியிருக்கான் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் தப்பாக எவ்வளோ எழுதியிருப்பான் இந்த அறுபதுல இருந்து சரியாக எழுதப்பட்ட விடைய கழுச்சோன்னா தப்பாக எழுதியிருப்பான் கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கான்னு நம்ம கெஸ் பண்ணணும்னு வையன் சும்மா சொல்கிறோம் ஐம்பது கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பான் அப்படிங்கிறது எக்ஸோட மதிப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எழுதுனது அறுபது கொஸ்டின் அதில் ஐம்பது கொஸ்டின் நமக்கு வந்து சரியாக எழுதிருக்கான்னா தப்பாக எழுதுனது பேலன்ஸ் இருக்கக்கூடிய பத்தா இருக்குமா அந்த ஈக்குவேஷன் தானே இது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது சரிங்களா ஸோ நம்ம முன்னாடி கற்றுக்கிட்டது இங்கே வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ தவறான விடைங்கிறது நமக்கு மொத்தமாக எழுதப்பட்டதிலிருந்து சரியாக எவ்வளவு எழுதியிருக்கானோ அதை கழிச்சோன்னா நமக்கு மொ தவறாக எழுதுனது கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுக்கும் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்போ சரியாக எழுதுனதுக்கும் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இப்போது சரியாக எழுதப்பட்ட கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு நாலு மார்க் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு வந்து மாற போறது கிடையாது நாலு மார்க் அப்படிங்கிறது சரி அழுதப்பட்ட கொஸ்டின்னு கொடுக்குறாங்க மாணா மைனஸ் ஒரு மார்க் கழிக்கிறது மைனஸ் ஒரு மார்க் எதுக்கு கொடுக்குறாங்க

இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல சம்தன்னு சொல்லலாம் சரிங்களா இது எப்படி அறுபது மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேர் வந்து புறப்பட்டது நார்மலாக எவ்வளோ பேர் போகிறாங்க அறுபது பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோ சரிங்களா ஸோ இனிஷியலாக அறுபது பேர் இருக்காங்க சரி ஓகே முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள் முதல் நிறுத்தத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் இறங்குறாங்க அது நமக்கு தெரியலை இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை போல் இரண்டு மடங்கு இறங்குறாங்க அப்போது ரெண்டாவது இடத்துல வந்து ரெண்டு மடங்கு அளவு இறங்குறாங்க சரி ஓகே தென் அதுக்கடுத்து மூன்றாம் நிறுத்தத்தில் ஆறு மாணவர்கள் இறங்கிய பிறகு மூணாவது நிறுத்தத்தில் ஆறு மாணவர் இறங்குறாங்களாம் சரி ஓகே நிறுத்திய பிறகு பேருந்தில் மூணு மாணவர்கள் மட்டுமே இருந்தன அதுக்கடுத்து மீதி ஒரு மூணு பேர் இருக்காங்க தென் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கேன் ஏனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை காண்க ஸோ ஓவரால் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அறுபது இருக்கு முதல் மாணவரில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் இறங்கியிருக்காங்க தெரியாது இரண்டாம் மாணவரில் இதை விட கம்பேர் பண்ணும்போது டபுளாக இறங்கியிருக்காங்க அதுவும் தெரியாது மூணாவது ஆறு பேர் அதுக்கடுத்து மூணு பேர் மிச்சம் இருந்திருக்காங்க இவங்க எல்லாரையும் கூட்டும்போது நமக்கு வந்து மொத்தமாக அறுபது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அப்போ இந்த இக்குவேஷன் வச்சு நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாமா எக்ஸ் பிளஸ் டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் த்ரீ 3x plus ப்ளஸ்ஸு நைனு to 16 வரும் ஸோ இங்கே இருக்க ப்ளஸ்ஸு நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போது மைனஸில் வரும் சரிங்களா ஸோ அப்போது த்ரீ எக்ஸோட த்ரீ எக்ஸு ஈக்குவல் அறுபது மைனஸ் ஐம்பத்தி வரும் த்ரீ எக்ஸோட வேல்யூ ஐம்பத்தி ஒன்று அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஃபைன் பண்ணால் வேலை முடிஞ்சது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த சமும் கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு வந்து ஒரு பேஸிக்கான ஒரு தான் சரிங்களா தென் அடுத்து ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டி ஒரு பட்டைப்பந்து கிரிக்கெட் அணியில் வந்து கலந்து கொண்ட போட்டிகளின் தோற்றத்தை விட இரு ஆட்டங்கள் அதிகமாக வென்றிருக்காங்க ஸோ இதுக்கு இன்றைங்க தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க நான் ஜஸ்ட்டு சின்னதாக அதை ஒரு இதை மட்டும் கொடுத்துட்றேன் நார்மலாக தோற்றதை விட இரு ஆட்டங்கள் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ ஆட்டங்கள்ல தோற்றதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம் வின் பண்ணதை எக்ஸை விட ரெண்டு ஆட்டங்கள் கூட வின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ வின் பண்ணதை விட ரெண்டு ஆட்டங்கள் கூட வின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் இதில் வின் பண்ணியிருந்தால் அஞ்சு புள்ளி கொடுக்குறாங்க தோற்று இருந்தால் மைனஸ் மூணு கழிக்கிறாங்க சேம் கான்செப்ட் அஞ்சு இங்கே மைனஸ் மூணு அப்படிங்கிறத சேம் கான்செப்ட் ஓவரால் புள்ளிகள் ஐம்பது அதே தான் கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான விடை அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு எனவே மொத்த ஆட்டங்கள் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இருபுறமும் எங்கே கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருந்தாங்க கலந்து கலந்து கொண்டு ஆட்டம் மொத்த ஆட்டங்களில் இன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இதில் ரொம்ப இந்த இந்த ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு இந்த ஒரு இக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து போட தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த செம்மை ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா அதுக்காக தான் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தென் பயிற்சி மூணு புள்ளி மூணு இதில் இந்த மார்க் பண்ணியிருக்கிறது எ இதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது எல்லாமே சேம் தான் முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான் சரிங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு கீழே தயவு செஞ்சு செம்ம போட்டு பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் போட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டு பார்க்கல சும்மா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தப்பாக தான் வரும் ஆன்சர் தப்பாக தான் வரும் சரிங்களா அப்போ அப்போ பார்த்துப்போம் அப்போ பார்த்துப்போம் அப்படிங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா தப்பாக தான் வரும் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சம் எம் டிவைடட் ஃபை டிவைடட் ஃபைவ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க தீர்க்குன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து சொல்யூஷன் கேட்டிருக்காங்க இது எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குது ரொம்ப ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ் தான் ஒன்றும் இல்லை எங்கிட்ட கிரிக்கில் வந்து ஒன்று இருக்குதே யாபோ வச்சுக்கோங்க ஸோ இங்கே எம் சரிங்களா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் எம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஈக்குவல் டில் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு முப்பது அப்படிங்கிறது கிடைக்கும் சிம்பிள் இவ்வளோ தான் இக்குயேஷன்ஸை சரிங்களா சரி ஓகே தென் அடுத்து ஒரு முழு எண்ணின் மூன்று மடங்குடன் தெளிவாக பாருங்க ஒரு முழு எண்ணின் மூன்று மடங்குடன் ஒன்பதை கூட்ட நாற்பத்தி ஐந்து கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை கா காண்க முழு மடங்கு முழு எண்ணு சரிங்களா ஸோ இதுல கொடுத்துருக்குறது ஏதோ ஒரு முழு எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு முழு எண் என்னன்னு தெரியாது அந்த முழு எண்ணின் மூணு மடங்கு மூணு மடங்குன்னா த்ரீ எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த எண்ணுடன் ஒன்பதை கூட்ட ப்ளஸ் ஒன்பதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கிது நாற்பத்தி அஞ்சு கிடைக்கிதுன்னு கொடுக்குறாங்க சரிங்களா எழுத மாட்டேங்குது ஓகே நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நமக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வந்து தேவை த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுடலாம் சரிங்களா ஸோ நாற்பத்தஞ்சில் ஒன்பது போச்சு அப்படின்னா முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் மூணு எக்ஸோட வேல்யூ முப்பத்தி ஆறுனா வெறும் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் முப்பத்தி ஆறு பை மூணு அப்படிங்கறது போட்டோம் அப்படின்னா பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு அவுட் புட்டாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ இந்த சம்முக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம பன்னெண்டு தான் ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தென் அடுத்த ஒரு சம் பார்க்கலாமா தென் இது இரண்டு அடுத்தடுத்த ஒற்றப்படங்கள் இரு இரநூறு அப்படின்னு உங்களுக்கு தெரியுல்ல சரி ஓகே தென் வாடகை மகிழுந்தின் டாக்ஸி வாடகை கட்டணமாக முதல் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிற்கு குறைந்தபட்ச கட்டணமாக நூறும் ஐந்து கிலோமீட்டருக்கு மிகும் தொலைவிற்கு கிலோமீட்டருக்கு பதினாறு எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒருவர் தனது பயணத்திற்காக வழங்கிய மொத்த தொகை எழுநூற்றி நாற்பது எனில் அவர் பயணித்த மொத்த தொலைவை காண்க இந்த செம் தெளிவாக பாருங்களேன் ஸோ இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க நார்மலாக ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோமீட்டருக்கு நூறுரூபா கொடுத்துருக்காங்க ஸோ நான் கொடுத்த அமௌண்ட்டை வச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ரூபாய் கொடுத்துருக்காரு சரிங்களா சரி ஓகே தென் அதுக்கடுத்து எவ்வளவு கிலோமீட்ரு போனார் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா கொடுக்குறாரு சரிங்களா எவ்வளோ கொடுத்துருக்காரு ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா கொடுத்துருக்காரு எத்தனை கிலோமீட்ரு போய் இந்த பதினாறு ரூபா கொடுத்தாருன்னு நமக்கு வந்து தெரியாது சரிங்களா பதினாறு இன்ட்டு பதினாறு அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே கவுண்டிங் எவ்வளோன்னு தெரியாது மொத்தமாக கூட்டும்போது நமக்கு எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது அவர் டோட்டலாக பே பண்ண அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் நமக்கு எக்ஸோட இருக்க வேல்யூ மட்டும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே போதும் பதினாறு சீக்வல்ட்டு எழுநூற்றி நாற்பது மைனஸ் நூறு கொல்ட்டு அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் இருந்த பதினாறு எக்ஸோட வேல்யூ அறுநூற்றி நாற்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வெறும் எக்ஸ் தான் தேவைத்திட் பை பதினாறு அப்படின்னு போட்டு பாருங்க ஓர் பதினாறா பதினாறு பத்து நாற்பது அறுபத்தி நாலு நாலு பதினாறா அறுபத்தி நாலு இங்கே ஜீரோ ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூக்கு நமக்கு மொத்தம் அவர் வந்து நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு சரிங்களா இந்த நூறை நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து இங்கே அறநூற்றி நாற்பது அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம் நூறை சேர்த்து கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாற்பது கிலோமீட்டர் இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஆனால் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நூறு ரூபா கொடுத்துருக்காரு கரெக்ட்டுங்களா ஸோ இந்த அஞ்சு கிலோமீட்டர் ஏன்னா இந்த நூறு ரூபா கொடுத்துருக்காரு அது எத்தனை கிலோமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணல ஸோ அந்த அஞ்சு அஞ்சு கிலோமீட்டரையும் நமக்கு வந்து சேர்த்துட்டோன்னா நாற்பது ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது இவர் வந்து மொத்தமாக ட்ராவல் பண்ணப்பட்ட தூரமாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுக்கு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா தென் அதுக்கு அடுத்து மூணு புள்ளி நாலில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு சம் தான் இருக்குது அடிஷ்னலாக பார்க்க வேண்டிய சம் நாலு சம் இருக்கா சரி ஓகே இந்த நாலு சம்மையும் நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஆகியவற்றினுடைய பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தினுடைய சுற்றளவு காண்க ஸோ நார்மலாக ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய சுற்றளவுன்னு எடுத்துக்கிட்டோம் வைங்களா ஸோ இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளம் இந்த மூணு நீளத்தையும் கூட்டுனா அப்படின்னா கிடைக்கிறது தான் சரிங்களா அப்போது இந்த மூணையும் நமக்கு வந்து கூட்டணும் அப்படினால நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும் சரிங்களா ஸோ மூணையும் நீங்கள் கூட்டி அவுட்புட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஸோ இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கு சம் அதாவது முன்னாடி சொன்னதில் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கிறது ஒன்றுமே இல்லை தென் அடுத்த கொஸ்டின் ஒரு எண்ணின் ஆறு மடங்கை ஒரு எண்ணின் ஆறு மடங்கை நாற்பதிலிருந்து கழித்தால் மைனஸ் எட்டு கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காணுங்க ஸோ நாற்பதுலேருந்து ஒரு எண்ணினுடைய ஆறு மடங்கு ஆறு எக்ஸை கழிச்சோன்னா மைனஸ் எட்டு கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தென் பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாட்டை தருக ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருபது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவிற்கும் சுற்றளவிற்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருபது அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க நார்மலாக ஒரு செவ்வகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து லென்த்துன்னு சொல்லுவோம் இது பிரத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா எல் இன்ட்டு பீன்னு சொல்லுவோம் ஸோ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லையும் பியவும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும் தென் அதுக்கடுத்து பரப்பளவிற்கும் சுற்றளவு இருக்கும் சுற்றளவுன்னா ஒன்றும் இல்லை இது ஒரு எல் இங்கே ஒரு எல் இது ஒரு பி இங்கே ஒரு பி இருக்கும் இது எல்லாத்தையும் மொத்தமாக சுற்றி வர்றது தானே சுற்றளவு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இதை அப்போனா இங்கே ஒரு எள் இங்கே ஒரு எல் அப்போது டூ எல் ப்ளஸ்ஸு டூ பி அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ இதை இப்படி ஓபன் ப்ராக்கெட்டில் போட்டு இதுக்குள்ள வித்தியாசம்னா மைனஸ் அப்படின்னு போட்டு இருக்கு வித்தியாசம் இருபது அப்படிங்கிற இந்த மாதிரி நீங்கள் கோவையும் எழுதலாம் அல்லது இந்த மாதிரி சமன்பாடு எழுதலாம் அல்லது எல்பி மைனஸ் டூவை வெளியே எடுத்துட்டு காமனா எல் பிளஸ் பி அப்படிங்கிறது எழுதி ஈக்குவல் டு இருபது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த சம்க்கு சொல்யூஷனாக கொடுக்கலாம் சரியா சரி ஓகே தென் அதுக்கடுத்து கூட்டுக நம்ம மேலே பார்த்தா ஒரே ஒரு சின்ன சம் மாதிரி தான் இதுவும் இருக்கும் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ சி அப்படிங்கிறது இங்கே வந்து ஏ ப்ளஸ் ஒன் பை த்ரீ பி ப்ளஸ் டூ பை ஃபைவ் சி அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ண முடியும் இதுதான் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமான வித்தியாசம்னு சொல்ல முடியாது ஸோ நார்மலான ஒன்று தான் சரிங்களா ஸோ இதில் ஏக்கும் இங்கே ஏ இருக்குது இதை டேரெக்டாக அப்படியே கூட்டிடலாம் டூ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு த்ரீ ஏ அப்படின்னு கூட்டிடலாம் இங்கே வந்து பாருங்கள் ஒன் பை த்ரீ பி இருக்குது இங்கே வந்து பார்த்தோன்னா பீனு இருக்குது ஸோ இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் இங்கே கிராஸ் மல்டிப்புள் அப்போது ஒன்றுன்ருக்கு நார்மலாக ஒன்றாக இருக்கும் இது த்ரீ பி இருக்கா ஸோ இது வந்து த்ரீ பி இருக்கும் சரிங்களா த்ரீ பி இங்கே வந்து ஒரு பி இருக்குது அப்போ நான் த்ரீ பி கீழ 3 பை த்ரீ அப்படின்னு இருக்கும் ஸோ ஒன் பை த்ரீ இங்கே வந்து ஒன்று இருக்க யாபோச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது த்ரீ மேலே வந்திருக்கும் சரிங்களா ஸோ நார்மலாக வந்து த்ரீ அப்படிங்கிற மாதிரி மேலே வந்துருக்கும் சாரி கீழே வந்திருக்கும் இந்த இக்குயேஷனை மறுபடியும் நான் தெளிவாகவே நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டூ இந்த இக்குவேஷனை போட்டு கொடுத்துறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் இல்லைனா நார்மலாகவே இருக்காது சம் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஏவா மறுபடியும் பார்த்துக்குறேன் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ சி டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ சி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க a ப்ளஸ் ஒன் பை பி ஏ ப்ளஸ் 1 பை த்ரீ பி ஒன் ஒன் பை த்ரீ பி ஒன் பை த்ரீ பி ப்ளஸ் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க 2 பை ஃபைவ் சி டூ பை 5C. சரிங்களா சோ இந்த இக்குவேஷன் தான் நமக்கு வந்து கூட்டணும் கூட்டணும் அது எப்படி கூட்டுறதுன்னு பாத்திரலாமா இதுக்கு நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இது ரெண்டையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டூ ஏ ப்ளஸ் ஏ சீக்கோல்டு த்ரீ ஏ அப்படிங்கிறது காமனாக கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே பிக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறத யா வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஒன் பை த்ரீ இருக்குது ஸோ நமக்கு முன்னவே தெரியும் ஒன்று ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருந்தா இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ ஈக்குவல்ட்டு த்ரீனு வரும் த்ரீ இன்ட்டு அப்போ இங்கே வந்து ஒன்று இருக்கிறத ஞாபகம் வச்சுப்போம் ஒன் இன்ட்டு ஒன்று சீக்கோல்ட்டு ப்ளஸ்ஸில் ஒன்றுன்னு வரும் கீழே டிவைடட் பை த்ரீனு வரும் த்ரீ ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டு ஃபோரு கீழே த்ரீ அப்போ ஃபோர் பை த்ரீ இந்த பியை அப்படியே போட்டுடலாம் சரிங்களா அப்போது இதுக்கு வந்து ஃபோர் பைவ் ஃபைவ் த்ரீ டி இங்கே என்ன இருக்குது பீன் இருக்குது அதை அப்படியே போட்டுடலாம் இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணுன்றிருக்கு ப்ளஸ் டூ பை ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு சரிங்களா ரெண்டு பை அஞ்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ மூணு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு பதினஞ்சுன்னு கிடைக்கும் இங்கே கீழே ஒன்று இருக்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஒன்னு ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு கிடைக்கும் சரிங்களா பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை கீழே இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுப்போம் பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பதினேழு பதினேழு பை அஞ்சு அப்போ பதினேழு பை அஞ்சு சி அப்படிங்கிறது நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் நமக்கு வந்து ஃபைன் பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே இதோட நமக்கு வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயற்கணிதம் அப்படிங்கிற அந்த டாபிக் நமக்கு வந்து கவர் ஆகி முடிஞ்சிருது சரி இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தடுத்து போடக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கம் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதிகம் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை வந்து சேரும் நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா சரி ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ